காம்பிகாயை நமோ நமஹ. அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமர்ஷேதி அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவ ரக்ஷிதா சித்தியோக சுகதி. ராகுவினுடைய நட்சத்திர மாற்றம், நிறைய கிரகங்களுடைய நட்சத்திர மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் உண்டு. சனிக்கு அடுத்தது ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. பொதுவாகவே ராகு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சடன் டேர்னிங் பாயிண்ட்டு, சடன் பிரேக்கு, சடன் சேஞ்சஸ்ஸு இப்படி எல்லாமே கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு தான். அப்போ இந்த ராகுவனுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய நட்சத்திரம், பூஷாநஷம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம். சனியோட நட்சத்திரத்தில் அந்த ராகுனுடைய டிரான்சிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, ஒரு கிரிப்பு, போட்ட பணத்தை எடுக்கிறது, திடீர்னு லக் அடிக்கிறது, திடீர்னு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர்னு நடக்கும். ஸோ இந்த ஜூலை மாதம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது மூணு ராசிக்கு. ஸோ அந்த ராசி யாருங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன், அது முழுசாக கேளுங்க. அந்த மூணு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எப்படி நிலை இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ அதை ஒன்றுனா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம், பொறுமையாக பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வகையான பயிற்சிகள் உண்டு. வெறும் ராகு கேது சனி குரு மட்டும் கிடையாது, சூரிய பயிற்சி இருக்குது, செவ்வாய் பயிற்சி இருக்குது, புதன் பயிற்சி இருக்குது, எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதில் மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிரகம்னு எடுத்தோம்னா ராகுக்குனுடைய தன்மை வந்து ரொம்ப அதிகம். ராகு வந்து எப்படி நம்ம சனி வக்கரமாக இப்போ ஆரம்பிக்குதோ அதேமாதிரி வந்து ராகு வந்து வக்கரமான நிலையில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ன சொல்கிறது ஆன்டி கிளாக் வயசில் போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ராகு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு பலனை மாறி கொடுப்பார். அதே சமயம் ராகுவோட நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை கொடுப்பார். அதே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறு வக்கரமாகும்போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை பூஸ்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயமே, இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ ஒரு ஒரு கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த அமைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதை எடுத்து கொடுக்கறது, ப்ளஸ் இது எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை நிர்ணயம் பண்ணி கொடுக்கும். நடக்குமா, நடக்கக்கூடாதா, கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, அந்த டைமில் போய் சேரலாமா, சேரக்கூடாதா, எல்லாமே அதான் முடிவு பண்ணும். அப்போது போன வருஷம் 2023 வந்து பார்த்திங்கன்னா ராகு மீன ராசிக்கு வந்து உள்ளே வந்தார். ஸோ அன்று அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2025 மே 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து தற்போது ரேவத நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு. இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மீனத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ட்ராவல் ஆவார். அப்போது ஜூலை மாதத்தில் தன்னுடைய இயக்கத்தை மாற்ற இருக்கக்கூடிய இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ ஜோதிடத்தின் மதி இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சக்தி வாய்ந்த கிரகங்களாக சொல்லக்கூடிய இந்த ராகு கிரகம், சனி கிரகம், கேதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒவ்வொரு கிரகமும் சஞ்சாரத்தை செய்யும்போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கும் அதை சார்ந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராகு மற்றும் இந்த சனியினுடைய அருள் இந்த நட்சத்திரத்தில் ராகு பவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த ஜூலை 8ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 4:11 ராகு பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரை இந்த டிரான்சிட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அந்த டிரான்சிட் ஆனது உங்களுக்கு எப்படியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரி ராசிக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். முதல்ல வர்றது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை வாரி கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியில் இப்போ குருவும் இருக்கார். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவில் இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுப்பார். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களை தேடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, வருமானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆதாரங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செய்திகள், கல்யாணம், திருமணம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காதுகுத்து, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு அவர்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகு பகவான். ஸோ தயாராக இருங்க. அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். இப்போ இந்த துலாம் ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சடன்
சேஞ்சஸை கொடுக்கும் ஃபினான்ஷியலில். ஸோ ராகுவினுடைய நட்சத்திர பயிற்சி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானத்திற்கு உண்டான புதிய ஆதாயங்களை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட தேவதை கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதனால் திட்டங்களை தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கின்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகுவினுடைய நட்சத்திரத்தினுடைய காலத்தின் போது உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கொடுங்கிறது மட்டும்தான் இந்த இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் நல்ல அமைப்பாக இருந்தாலும் ஹெல்த்தில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப மிக முக்கியம். அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சடனாக ஃபினான்ஷியல் சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, லோனுக்கோ இல்லை வந்து ஹோம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கடனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அப்படியே தடையாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ அது அந்த ராகு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி வந்து காலதாமதமின்றி இந்த வேலைகள்லாம் டப்பு டப்பு முடிச்சு கொடுப்பார். பேலன்ஸ் இருந்த வேலையெல்லாம் வந்து டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை வந்து 100% நீங்கள் கவனிச்சிக்கணும். இதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டீங்கனாவே போதும், 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு ரீச்சமாக இருக்கிறதுனால 100% வந்து பார்த்திங்கன்னா ராகு உச்சமாக இருக்கிறதுனால விஷகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 மிக முக்கியம். அப்போது இந்த ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்பொழுது ஜூலை 8ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு. சரி, அப்போ இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பில் உட்காந்துருக்காரு, எந்த இடத்துல உட்காந்துருக்காரு, அட்டமாதபதியாக இருக்காரா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருக்காரா, தடுக்கிற நிலையில் இருக்காரா, இல்லை ராகு தசை நடக்குதா, இல்லை ராகு புத்தி நடக்குதா, ஸோ எந்த இதிலிருந்து ஆட்சி நடத்துகிறாரு, இதர பிரகிரகங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, இதை வைத்துத்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களை நீங்கள் வந்து முடிச்செடுத்துக்கணுமே தவிர, இது பொதுவாக இந்த நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திரத்துக்கு ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது மட்டும்தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஸோ இந்த மாதிரியான பலன்கள் வந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு நடக்குங்கிறது மட்டும் நீங்கள் அப்படியே பிளைண்டாக எடுத்துக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் அதை கொடுக்குங்கிறது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, இது எனக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு அந்த கிரகமானது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த பலனை நீங்கள் நான் சொல்கிற பலன் எடுத்துக்கலாம். ராகு உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை, மாரகாதிபதியிலேருந்து தேசம் நடக்குது, 8ல இருந்து நடக்குது, 3-6-8 நடக்குது, இல்லை சரியான கண்டம் கொடுக்கக்கூடிய நிலையிலேருந்து நடக்குது அப்படின்னா 100% நீங்கள் ஸோ அதுக்குண்டான ஜாதக கன்சல்டேஷன் எடுத்து ஸோ உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறலாம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவானுடைய நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை வாரி குவிக்க முடியும். விரைவில் உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர மூத்த நேர கேலண்டர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். அதை பற்றி நான் டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் வேறொரு இணைகளுடன் சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்திலும் எந்த நிலையில் இருக்கார், ஒரு ஒரு கிரகங்களும் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலனை கிடைக்குமே தவிர, நிறைய சேனலில் சொல்கிற விஷயங்களை வைத்தோ நிறைய இந்த பலன்கள் இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், இது கிடச்சிரும், ஆகும் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியில் அந்த கிரகத்தினுடைய தன்மை எப்படி போய் பதிஞ்சிருக்கோ அதை எடுத்து தான் அது இயக்குமே தவிர, இப்போ நான் சொல்கிறதுனாலே அடுத்தவங்க சொல்கிறதுனாலே அது மாறிடாது. ஸோ அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றி இன்றைக்கு நீங்கள் நகர முடியும். ஸோ அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராகுதேசர் நடக்கிறவங்க, இல்லை ராகு புத்தி நடக்கிறவங்க, திருமணத்தடை சம்மந்தப்பட்டவங்க, இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ட்ராவல் பண்ணுங்கிறத மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்த பதிவில் வேற ஒரு இணைவை பற்றி பேசலாம். நுட்பவி நட்பவி நட்பவி நல்லது எனக்கட்டும். ஓம் ஸ்ரீ குறிப்பிடுவாங்க.